பொள்ளாச்சி பகுதியில் இருக்கிற தர்மராஜா திரௌபதியம்மன் திருக்கோயிலினுடைய திருவிழா இது. மகாபாரதத்தினுடைய அக்னி தேவதையான திரௌபதியம்மன் தான் வந்து இந்த திருக்கோவிலுடைய மூலவராக இருக்கிறாங்க. இந்த கோவிலோட திருவிழா அப்படின்னு பார்த்தோம்னா கொடிக்கட்டுதல் அப்படிங்கிற நிகழ்வோடு ஆரம்பிக்குது. கொடிக்கட்டுதல் நிகழ்வுக்கு அப்புறமா 18 நாட்கள், மகாபாரத போர் நடந்த 18 நாட்கள் மாதிரி இங்கேயும் 18 நாட்கள் வந்து பக்தர்கள் வந்து கடுமையான விரதம் இருந்து, அதுக்கு அடுத்தது குண்டம் பூ வளர்த்துதல் இறங்குதல் அப்படிங்கிற நிகழ்வோடு வந்து திருவிழா வந்து முடியுது. குண்டம் இறங்கணும் அப்படின்னு நினைக்கிற பக்தர்கள் வந்து இந்த 18 நாட்களும் வந்து கடுமையான விரதம் வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 18 நாட்களும் வந்து மகாபாரத சொற்பொழிவு வந்து இரவில் வந்து நடக்குது. மகாபாரத சொற்பொழிவோடு சேர்ந்து சில நாட்கள் வந்து நாடகங்களும் நடக்குது. இந்த குண்டத்தோட நீளம் வந்து கிட்டத்தட்ட 60 அடி இருக்குது. ரொம்ப நீளமான குண்டமாகவே இருக்குது. இந்த குண்டத்தில் இறங்கிறதுக்கு பக்தர்கள் வந்து கடுமையான விரதம் வந்து இருக்கிறாங்க. விரதத்தில் வந்து எந்த குறையும் இருக்கக்கூடாது. அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். அம்மனுக்கு வந்து எந்த குறையும் இல்லாமல் வந்து விரதம் இருக்கணும். அந்த முடிவில் வந்து நம்ம வந்து பயபக்தியோடு வந்து குண்டம் இறங்கணும் அப்படிங்கிறது வந்து பக்தர்களுடைய நோக்கமாக இருக்குது. இந்த கோவிலுடைய தேரோட்டம் வந்து 3 நாட்களுக்கு வந்து நடைபெறுது. கொடி கட்டுதல் அப்படிங்கிற நிகழ்வுக்கு அப்புறமா 18 நாட்கள் கழித்து குண்டம் வளர்த்துதல், அடுத்தது வந்து குண்டம் இறங்குதல், அதுக்கப்புறமா மஞ்சள் நீரோட வந்து திருவிழா வந்து நிறைவு பெறுது. கண்டனுக்காகவே முன்பிறந்த எங்கள் கட்சிக்கான